திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் கொள்ளிடம் ஆற்றில் குளிக்க சென்ற நான்கு சிறுவர்களில் ஒருவர் பலியாகியிருக்கிறார். மாயமான இரண்டு சிறுவர்களை தேடும் பணியானது தீவிரமாக நடைபெற்று வருவதாக நாம் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது ஆற்றில் குளிக்க சென்ற இந்த நான்கு சிறுவர்களுமே ஸ்ரீரங்கத்தில் பயிலக்கூடிய சிறுவர்கள் என தெரிய வந்துள்ளது. வேத பாடசாலையில் பயில்பவர்கள் என தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. காலையில் குளிப்பதற்காக கொள்ளிடம் ஆற்றிற்கு சென்ற நான்கு சிறுவர்களில் நீரில் மூழ்கி ஒரு சிறுவர் உயிரிழந்த நிலையில் மாயமான இரண்டு சிறுவர்களை தீயணைப்புத்துறையினர் தேடி வருகின்றனர். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக திருச்சியிலிருந்து நமது செய்தியாளர் பக்ருதீன் இணைகிறார். வணக்கம் பக்ருதீன், இந்த தேடுதல் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வித்யா, அதாவது ஸ்ரீரங்கம் பட்டத்தோப்பு பகுதியில் செயல்பட்டு வரும் ஆண்டவன் வேத பாடசாலை தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த பாடசாலையில் பயின்று வருகிறார்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் இங்கு பயின்று வருகிறார்கள் என கூறப்படுகிறது. வழக்கமாக அதிகாலை நேரங்களில் இங்கு பயிலும் மாணவர்கள் கொள்ளிடம் ஆற்றங்கரையில் குளிக்கச் செல்வதாக கூறப்படுகிறது. இந்த வகையில் இன்று காலை, அதாவது ஸ்ரீரங்கம் யாத்திரை நிவாசி எதிரே கொள்ளிடம் ஆற்றில் குளிக்கச் சென்ற திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியைச் சேர்ந்த விஷ்ணு பிரசாத் என்ற 13 வயது சிறுவன் நீரில் மூழ்கி உயிரிழந்திருந்திருக்கிறார். மேலும் அச்சிறுவனுடன் கொள்ளிடம் ஆற்றில் மூழ்கிய ஆந்திராவைச் சேர்ந்த அபிராம் வயது 13, மன்னார்குடியைச் சேர்ந்த ஹரிபிரசாத் வயது 14 ஆகியோரை தீயணைப்புத்துறையினர் தற்போது தீவிரமாக தேடி வருகிறார்கள். குறிப்பாக இந்த பகுதிக்கு அவர்கள் குளிக்க வருவதற்கு யார் அனுமதித்தது அந்த நிர்வாகம் சார்பில், மேலும் இந்த பகுதிக்கு வேறு யாரும் அவர்களும் கூட வந்தார்களா என்று விசாரணை சென்று கொண்டிருக்கிறது. முதல்கட்டமாக இருவர் இருந்திருக்கிறார்கள், இருவர் தேடும் பணி என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து கொள்ளிடத்தின் பல்வேறு இடங்களில் சுழல் பகுதியிலாக உள்ளது. இந்த விடுமுறை நாட்களில் மாணவர்கள் குளிக்கச் செல்வதை தடுக்க வேண்டும் என்பது பல்வேறு தரப்பில் இருக்கக்கூடிய கோரிக்கையாக இருக்கிறது. இருப்பினுமே இன்று காலை இவர்கள் எப்படி இந்த பகுதிக்கு வந்தார்கள், தற்போது இந்த மீட்பு பணியானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திவ்யா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி பக்ருதீன்.